ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்ச்சி ஜேடிஓ எக்ஸாம்ஸ்கான க்ளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் யூனிட் ஃபோர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்துட்டுருக்கோம் அதில் சப் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இன்ஜினியரிங் பார்த்தோம் லாஸ்ட்டாக க்ளாஸில் என்ன பார்த்துருந்தோன்னா பிரிட்ஜ் இன்ஜினியரிங் பிரிட்ஜோட காம்பனன்ஸ் வந்து என்ன இருக்குது சப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது அப்புறம் பிரிட்ஜோட அலைன்மெண்ட் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் சைட் செலெக்ஷன் அண்ட் அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இதில் நமக்கு டிப்ளமோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க அண்டர் வாட்டர் ஃபவுண்டேஷன் இதுவும் நம்ம பிரிட்ஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அதாவது பிரிட்ஜ் நம்ம இப்போ ஒரு வாட்டர்வேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவை அது ரிலேட்டடான உள்ள ஃபவுண்டேஷன்ஸ் காஃபர் டேம் கைசான் ஃபவுண்டேஷன் வெல் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பற்றி டிப்ளமோ புக்கில் கொடுத்துருக்காங்க இதிலேருந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்து கேட்குறாங்க ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு காஃபர் டேம்னால் என்ன ஐஸ் ஃபவுண்டேஷன்னா என்ன வெல் ஃபவுண்டேஷன்னா என்ன இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து இப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க ஓகேவா அதை மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டெஃபினேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு லோயஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா என்டையர் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பேஸ் தான் என்ன ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபைனலாக லோடை எர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது ஓகேவா க்ரௌண்ட் சர்ஃபேஸுக்கு லோடு எல்லாத்தையும் சூப்பர் ஸ்ட்ரக்சரோட லோடு அப்புறம் அதில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லைவ் லோடு டெட் லோடு எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ரௌண்ட் சர்ஃபேஸுக்கு எர்த் சர்ஃபேஸுக்கு சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் என்ன சொல்லுவோம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இதில் ஃபவுண்டேஷன் பற்றி நம்ம நிறைய டைப்ஸ் வரும் அதை பற்றி டீட்டெயில்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அதிலையும் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பற்றி வீடியோ போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில லிமிட்டடான டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம இதில் பார்த்துலாம் டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோவஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஸ்ட்ரக்சரோட பேஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் பேஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரக்சர் சப்ஸ்ட்ரக்சரோட பேஸும் இது தான் ஓவரால் பேஸும் இது தான் நெக்ஸ்ட்டு அன்இீக்குவல் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ஈக்குவலான செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது லோடை லார்ஜ் ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கக்கூடியது ஃபவுண்டேஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டில்ட்டிங் ஓவர் டேனிங் இவங்க மூமெண்ட்னால காசு பண்ணக்கூடிய அந்த ஓவர் டேனிக் ரொட்டேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடியதும் என்னது தான் ஃபவுண்டேஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் மூணு விதமாக பிரிக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்டு அதாவது வாட்டர் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சப்சாயில் வாட்டர் ஓரளவு அவங்களுக்கு வாட்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சாயில் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் அது ஒரு ரெண்டாவது பிரிவாக சொல்கிறாங்க மூணாவது அண்டர் வாட்டர் அண்டர் வாட்டரில் நம்ம ஃபவுண்டேஷன் போடணுன்னா அது கொஞ்சம் ஹெவியாக நம்ம போட வேண்டியிருக்கும் எரோஷன் நடக்கும் மண் அரிப்பு ஓகேவா வாட்டர்னால என்ன ஆகும் மணல் வந்து அரிசிட்டு போகும் அது அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹெவியான ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு தனி டைப்பாக நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பார்ப்போம் இந்த மாதிரி நமக்கு மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஆர்டினரி ஃபவுண்டேஷனில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் ராஃப்ட்டு கிரில்லேஜ் பைல் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நம்ம தெரியும் ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன்னால் நார்மலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது ஹார்ட் சாயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ மீட்டரில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இதில் வாட்டர் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கவரிங்னால் பாதிக்கப்படும் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சீட் பைலிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு பைல் வால் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஷீட் ஷேப்பில் அதை வாட்டரை ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க புரியுதா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு ராஃப்ட் ஃபவுண்டேஷன் ரேஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு ஃபூட்டிங் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி காலம்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி போடக்கூடியது ரேஃப்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க லெஸ் பியரிங் கெப்பாசிட்டிஸ் ஆயில் இருந்தாலும் இந்த ஃபவுண்டேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரிஃபர் பண்ணுறோம் இன்னொன்று என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சைட் ஏரியா பிளான் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சைட் ஏரியா ஓவரால் சைட் ஏரியாவை விட அதிகமாக போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயும் ரேஃப்ட் இல்லைனா மேட் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் புரியுதா இது வந்து மேட் ஃபவுண்டேஷனில் வரக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஷீட் பைல் வால் ஸ்கவரிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஷீட் பைல் வால் வந்து அங்கே வாட்டரை ஸ்டிக் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவி லோடு வருது சாயிலும் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இது ஒரு ஸ்டீல் பீமோ ஸ்டீல் பீம் வந்து ரைட் ஆங்கிளில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓகேவா ரைட் ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பெர்பர்டிகுலராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கான்க்ரீட் பிளாக்காகவும் என்ன பண்ணுவாங்க கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு ஹெவி லோட் வர பட்சத்தில் ஹெவி ஸ்ட்ரக்சராக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஹெவி ஸ்ட்ரக்சராக இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஃபைல் ஃபவுண்டேஷன் அண்ட் இதை ஒரு டைம் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொஷினில் கேட்டிருந்தாங்க கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் வந்து எக்கனாமிக்கலாக இருக்குமா பயல் ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்கலாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இதெல்லாம் நமக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா பயில் ஃபவுண்டேஷன் இதை விட எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு தான் ஒரு டைம் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு பயல் ஃபவுண்டேஷன் தான் என்ன எக்கனாமிக்கலாக இருக்குது கிரில்லேஜ் ஃபவுண்டேஷனாக கம்பேர் பண்ணும்போது என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சாயில் வந்து ரொம்ப லோ பியரிங் கெப்பாசிட்டி இருக்குது ஹெவி லோடு வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டீல் பீம் இல்லைனா காங்கிரீட் பிளாக்கில் ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பயில் ஃபவுண்டேஷன் பயில் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஒரு அதிகமான டெப்த்தில் ஓகேவா ரொம்ப கிரேட்டர் டெப்த்தில் சாயில் ஒரு ராக் ஃபார்மேஷன் லெஸ் கம்ப்ரெசிபிள் சாயில் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேவா ஒரு ஹெவியர் டெப்த்தில் ஹையஸ்ட் டெப்த்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பயலை லான்ச் பண்ணுவோம் பைல லான்ச் பண்ணி அதுக்கு மேலே பைல் கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப் அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் காலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போவோம் இதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் சாயில் ரொம்ப வீக்காக இருக்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ரொம்ப அதிகமான டெப்த்தில் இருக்கும்போது இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இதுதான் இந்த கிரில்லேஜுக்கும் பைல் ஃபவுண்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது நம்ம கிரில்லேஜ் ஃபவுண்டேஷனை விட எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சம்டைம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் சப்சாயில் வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனில் ஒரு சில டைப் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாயண்ட் ராஃப் இன்வெர்ட் ஆர்ச் பைல் ஃபவுண்டேஷன் இது எல்லாமே எதில் வருதுன்னா சாயில் சேச்சுரேட்டடாக இருந்தது சப்சாயில் வாட்டர் வந்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மூணு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க இது நமக்கு அந்த அளவுக்கு சிலபஸில் கொடுக்கலை புக்கில் டிப்ளமோ புக்கில் கொடுக்கலாம் அதனால் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பாய் அண்ட் ட்ராஃப்ட் இன்வெர்ட் ஆர்ச் பைல் ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அண்டர் வாட்டர் அண்டர் வாட்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் வாட்டர் இருக்குது வாட்டருக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கு வாட்டருக்கு கீழே உள்ள ஏர்த்தில் நம்ம ஃபவுண்டேஷன் போட வேண்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு மூணு டைப்பாக சொல்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஃபவுண்டேஷன் கைசான் ஃபவுண்டேஷன் கைசானில் என்ன டைப் வருது ஓப்பன் கைசான் பாக்ஸ் கைசான் நியூமெட்டிக் கைசான் இதுலேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க அது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பேசிக் டெஃபினேஷனில் தான் கேட்டுதான் ஓப்பன் ஃப கைசான் அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டமில் ஓப்பனாக இருக்கும் பாக்ஸ் கைசான் அப்படிங்கிறது டாப்பில் ஓப்பனாக இருக்கும் பாட்டமில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு கேட்பாங்க இப்படி இருந்ததுன்னா அது என்ன கைசான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத கேட்பாங்க அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும் வெல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கைசான் ஃபவுண்டேஷன் எல்லாமே சேமாக தான் சிமிலராக தான் இருக்கும் ஓப்பன் கைசான் ஃபவுண்டேஷனும் என்ன சொல்லுவாங்கன்னா வெல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கவரிங் நடக்குது த்ரீ மீட்டர் வரைக்கும் நமக்கு ஸ்கவரிங் நடக்குது ஸ்கவரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் வாட்டர் வந்து மணலை அரிச்சு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் ஸ்கவரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கவரிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குட்ஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மீட்டருக்கு பிலோ தான் இருக்குது த்ரீ மீட்டர் கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா வெல் ஃபவுண்டேஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் நெக்ஸ்ட் கைசான் ஃபவுண்டேஷன் கைசான் ஃபவுண்டேஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் அண்டர் வாட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இதுக்கு மேலே காங்கிரீட்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டு இதில் இருந்து சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க அண்டர் வாட்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுதான் கைசான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நமக்கு மூணு டைப் இருக்குது அதுதான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இருந்தது அப்படின்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து நமக்கு இருக்குது அதை நம்ம எப்படிலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இதுலேயும் நம்ம சேம் தான் க்ரௌண்ட் வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சைட் இன்வி இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பம்ப் பண்ணக்கூடிய வாட்டரோட பம்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டரை விட அதிகமாக இருக்கணும் கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் தான் அதில் பம்ப் பண்ண முடியும் அப்புறம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சாயில் கண்டிஷன் போராக இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் கைசான் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் இதில் ஓப்பன் கைசான் அப்படின்னு சொல்கிறோம் ஓப்பன் கைசான் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த டெ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் கைசான் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறோம் வெல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதோட இன்னொரு பேர் என்ன வெல் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கைசான் பாக்ஸ் கைசான் அப்படிங்கிறது என்னென்னா டாப்பில் ஓப்பனாக இருக்கும் பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும் ஓகேவா பாட்டமில் உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும் இதுதான் என்ன சொல்கிறோம் பாக்ஸ் கைசான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் நமக்கு டெஃபினேஷனில் கேட்பாங்க இது மட்டும் டிப்ளமோ லெவலுக்கு நம்ம படித்தாலே போதும் ரொம்ப டீப்பாக தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க வார்ஃப் இல்லைன்னா பிரேக் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்பரெலாம் பார்த்துருப்போம் நியூமெட்டிக் கைசான் அப்படிங்கிறது மேலேயும் க்ளோஸில் இருக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு க்ளோஸில் கொடுத்துருப்பாங்க கம்ப்ரஸ்டு ஏர் வந்து உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இதில் உள்ள சாயில் பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் அவங்க கம்ப்ரஸ்டு ஏர் வந்து உள்ளே அரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க இது பேர் என்னன்னா நியூமெட்டிக் கைசான் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும் க்ளோஸில் இருக்கும் ஓப்பன் கைசானா என்ன ரெண்டு சைடும் ஓப்பனில் இருக்கும் பாக்ஸ் கைசான் அப்படிங்கிறது என்ன பாட்டமில் க்ளோஸ்டாக இருக்கும் மேலே ஓப்பனில் இருக்கும் நியூமெட்டிக் கைசான் அப்படிங்கிறது என்ன டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா கம்ப்ரஸ்டு ஏர் உள்ளே கொடுத்துருக்கிறதுனால இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு காஃபர் டேம் அப்படிங்கிறது காஃபர் டேம் அண்டு கைசான் ஃபவுண்டேஷன் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைசான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர் லோட தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கைசான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் காஃபர் டேம் அப்படிங்கிறது ஒரு வாட்டரை நம்ம ஒரு அண்டர் வாட்டரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே வாட்டரை பம்ப் பண்ணி வெளியே எடுத்து இப்போ ஒரு வாட்டர் இருக்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாட்டரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ரிமூவ் பண்ணி அது உள்ளே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தை என்ன பண்ணுவோம் காஃபர் டேம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதிலேயே நமக்கு ஒரு சில டைப் இருக்குது ஓகே கைசான் அண்ட் காஃபர் டேமுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்குவோம் கைசான் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் அது அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி நம்ம கொண்டு போவோம் ஒரு ஸ்ட்ரக்சரை தாங்கக்கூடிய அமைப்பு கைசான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் காஃபர் டேம் அப்படிங்கிறது ஒரு வாட்டரை ரீட்டெயின் பண்ணி நிறுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் புரியுதா அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வாட்டரை ரீடெயின் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு அமைப்பு தான் என்ன காஃபர் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சிம்பிளாக நம்ம அந்த இமேஜ் பார்த்தோம் அப்படினாலே இது புரிஞ்சிரும் கேண்டிலீவர் ஷீட் பைல் அப்படிங்கிறது என்னன்னா சீரிஸ் ஆஃப் பைல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கேண்டிலியர் அப்படிங்கிறது என்ன ஒன் ரெண்டு ஃபிக்ஸ்டு அது ரெண்டு ஃப்ரீயாக இருக்கிறதான் கேன்டிலிவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சீரியஸாக ஆஃப் பயலை வரிசையாக கனெக்ட் பண்ணி இது மூலமாக வாட்டரை என்ன பண்ணியிருப்போம் ரீடைன் பண்ணி வச்சிருப்போம் வாட்டர் போகாமல் ரீடைன் பண்ணி வச்சுருப்பாங்க இது பேர் என்ன கேண்டிலுவர் ஷீட் பைல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிதான் சீரீஸ் ஆஃப் பைல் ட்ரைவன் சைட் பை சைட் இன் டு த கிரவுண்ட் த சுவாமியை கண்டினியூஸ் வெர்டிக்கல் கேண்டிலர் வால் ஃபார் ரீடைனிங் எர்த் பேங்க் ஃபுல்லாகவே அது ஒரு ரீடைனிங் ஸ்ட்ரக்சராக செயல்படும் ஸ்மால் ஒர்க் அண்ட் மாட்ரேட் ஹைட்டுக்கு இது வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்டு காஃபர் டேம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஸ்ட்ரட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹோல் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க லார்ஜ் ஸ்பேஸ் ஏரியாவை என்ன பண்ணுது கவர் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாடரேட் ஹைட்டுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் பிரேஸ்டு காஃபர் டேம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு டபுள் வால் காஃபர் டேம் டபுள் வால் காஃபர் டேம் அப்படிங்கிறது அந்த ஷீட் பைல் வால் தான் பார்த்துருந்தோம் டபுள் சைடு இந்த மாதிரி வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க வாட்டரை ரீடைன் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கனா தெரியும் ஆர் ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வாட்டர் என்ன பண்ணியிருக்கோம் ரீடெயின் பண்ணியிருக்கோம் ஒரு வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் டபுள் வால் இங்கே ஒரு வால் இருக்குது இங்கே ஒரு வால் இருக்குது இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம டபுள் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் டூ ரோஸில் என்ன பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டை ராடு வச்சு ரெண்டையுமே என்ன பண்ணியிருப்போம் அந்த வாலை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதுவும் மாடரேட் ஹைட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு செல்லுலார் காஃபர் டேம் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னாடி பிரேஸ்டு காஃபர் டேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆனால் ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்டீல் செல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி செல் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபுல்லாக ஸ்டீலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இது எதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடரேட்லேருந்து லார்ஜ் ஹைட் வரைக்கும் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் எர்த்து எம்பாக்மெண்ட் நார்மலாக ஒரு வாட்டரை ரீடைன் பண்ணுறதுக்காக ஒரு எர்த்து இல்லைனா இது ஒரு சாயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சாயில் என்ன பண்ணியிருப்போம் ஃபில் பண்ணி வாட்டரை ரீடைன் பண்ணியிருப்போம் எர்த்து எம்பாக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க காஃபர் டேம்லேயே ஒரு நார்மலாக சாயில மட்டும் வச்சு வாட்டரை ரீடைன் பண்ணி கொண்டு போயிருக்கோம் ஓகேவா இதோட ஃப்ரீ போர்டோட ஹைட்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தௌசண்ட் எம்எம் ஓகேவா தௌசண்ட் எம்எம் அப்படிங்கிறது இது ஃப்ரீ போர்டோட ஹைட்டு நெக்ஸ்ட்டு ராக் ஃபீல்ட் காஃபர் டேம் சேம் தான் நம்ம முன்னாடி பார்த்தது என்ன சாயிலுக்கு பார்த்துருந்தோம் அதுவே ராக் ஒரு போல்டர் பெரிய சைஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டோனை ஃபில் பண்ணி வாட்டரை ரீட்டின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரீட்டின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஃபுல்லாக ஸ்டோனு பாறை இந்த மாதிரி வச்சு வாட்டரை தடுத்து வச்சுருப்பாங்க சீ சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது உள்ள பேர் என்னென்னா ராக் ஃபில் காஃபர் டேம் அப்படின்னு சொல்கிறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் திக் போல்டர்ஸை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பேக்கடு ஏற்று காஃபர் டேம் பேக்கடு ஏறுத்து காஃபர் டேம் அப்படிங்கிறது என்னன்னா பேக்கில் ஃபில் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருப்போம் சாயில் ஃபில் பண்ணி பேக்கில் ஒரு மூட்டை மூட்டையாக என்ன பண்ணியிருப்பாங்க ரீட்டைன் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க புரியுதா இது பேர் பேக்கிடையே எடுத்து காஃபர் டைம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம இமேஜ் பார்க்கலாம் லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பேர் என்ன டபுள் ஷீட் பைல் வால் அப்படின்னு பார்த்தோம் இது செல்லுலார் காஃபர் டேம் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா செல்லுலார் காஃபர் டேம் வாட்டர் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் பைல் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எர்த்து எம்பேக்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பிரேஸ்டு காஃபர் டேம் பிரேஸ்டு காஃபர் டேம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இது கேன்டிலிவர் ஷீட் பைல் வால் ஷீட் பை பைல் வாலில் என்ன பண்ணியிருந்தோம் பயலை சீரியஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் என் நம்பர் ஆஃப் பைலை சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அது பேர் என்ன கேண்டிலீவர் ஷீட் பைல் அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கல்வெட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கல்வெட் அப்படின்னா ரோடு இல்லைன்னா ரயில்வேக்கு கீழே சீவர் லைன் ஓகேவா ட்ரெயின் வாட்டரை கொண்டு போகணும் அப்படின்னா அங்கே ஒரு பைப் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து கொண்டு போவாங்க வாட்டரை வெளியில் கொண்டு போகிறதுக்கு அப்போது ஒரு ஹெவியான பைப்பு லார்ஜ் சைஸில் பைப் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அது பேர் தான் என்னென்னா கல்வெட் அப்படின்னு சொல்கிறோம் இதுவுமே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இதில் ஒரு சில டைப் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அக்கார்டிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் பைப் கல்வெட் பாக்ஸ் கல்வெட் ஆர்ச் கல்வெட் ஆர்சிஆர் ஸ்டோன் ஸ்லாப் கல்வெட் ரெயின்ஃபோஸ்ட் கான்கிரீட் இல்லைன்னா ஸ்லாப் கல்வெட் ஸ்டீல் கல்டர் கல்வெட் ஃபார் ரயில்வே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பைப் கல்வெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஜஸ்ட்டு இதோட இமேஜ் மட்டும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் கல்வெட் அப்படின்னா என்ன அதோடய டெஃபினேஷன் தெரிஞ்சிட்டா போதும் என்ன ரோடு இல்லைன்னா ரயில்வேக்கு அண்டரில் கீழே வாட்டரை கொண்டு போகிறதுக்கு சீவேஜ் வாட்டரோ ட்ரெயின் வாட்டரோ நம்ம கொண்டு போகிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன கல்வெட் எந்த இடத்துல நமக்கு ஸ்மால் டிஸ்சார்ஜ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப் கல்வெட் சர்க்குலர் ஷேப்பில் பைப் கல்வெட் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கல்வெட் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கவரிங் எந்த இடத்துல இருக்கோ புரியுதா சாயிலோட கெப்பாசிட்டி ரொம்ப புவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சர்க்குலர் ஷேப்பில் போடாமல் பாக்ஸ் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் நமக்கு முக்கியம் பாக்ஸ் ஷேப் வந்து எங்கே போடுறோம் சர்க்குலர் ஷேப் வந்து எங்கே போடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க பாக்ஸ் ஷேப் எங்கே போடுறாங்க ஸ்கவரிங் இருக்குது பேரிங் கெப்பாசிட்டி சாயில் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாக்ஸ் கல்வெட் வந்து நம்ம ரிஃபர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஆர்ச் கல்வெட் ஆர்ச் ஷேப்லாம் என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டோன் இல்லைனா பிரிக் மேசன்ரியை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்ச் கல்வெட் அப்படிங்கிறது ஷார்டஸ்ட் பேனுக்கு சூட்டபுளாக இருக்கும் டூ டூ த்ரீ மீட்டரில் நம்ம இந்த ஆர்ச் கல்வெட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஆர்சி ரெயின்ஃபோஸ்ட் காங்கிரீட் இல்லைனா ஸ்டோன் ஸ்லாப் கல்வெட் இதுவும் கிட்டத்தட்ட பாக்ஸ் கல்வெட் மாதிரி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஸ்லாப் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பண்ணிடுறோம் மொத்தமாக ஒரு ஸ்லாப் அரேஞ்ச்மெண்ட்டில் கல்வெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்டீல் கர்டர் கர்வெட் ஸ்டீல் கர்டர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரயில்வேஸில் ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்டீல் கர்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் டூ மெயின் கர்டர் ஆர் பிளேஸ்டு பிலோ த ரயில் மேலே ரயில்வே லைன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா ஸ்டீல் கர்டர் கல்வெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்னா என்ன ஃபவுண்டேஷனில் என்னென்ன டைப்லாம் இருக்குது கைசான் ஃபவுண்டேஷன் காஃபர் டேம் அப்புறம் இந்த கல்வெட் பற்றி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூஷன் ஒரு சில டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது காஸ்வே அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரிட்ஜோட டைப்பு ஜஸ்ட்டு பிரிட்ஜோட டைப்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்